லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. விக்கிரவாண்டி வீசாலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அச்சம் எழுந்துள்ளது. இதுகுறித்து நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். தற்போது மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எதிரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடானது வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்காக மாநாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாநாடானது நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று பல்வேறு பணிகள், மேடை அமைக்கும் பணி, மூன்று வழிகள் உருவாக்கும் பணி, விஜய் தனியாக வருவதற்காக சிறப்பு வழி, ரேம்ப் வாக் எனப்படும் அந்த சிறப்பு மேடை உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக சுமார் 250 ஏக்கர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டு 4 இடங்களில் இந்த பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கீழக்கொந்தை மற்றும் விக்கிரவாண்டி சாலை, சித்தனி உள்ளிட்ட பகுதிகள் உட்பட்ட 4 இடங்களில் வந்து சுமார் 250 ஏக்கர் நிலப்பரப்பு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் இந்த சூர்யா காலேஜ் பக்கத்திலே இருக்குது. சென்னையிலிருந்து வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு சுமார் 127 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பார்க்கிங் வசதிக்காக இந்த கீழக்கொந்தை பகுதியில் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பார்க்கிங் வசதிக்காக அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயர் மின்னழுத்த கம்பி பார்த்தீங்கன்னா சுமார் 10-20 கம்பி இருக்குது. அந்த மின் அழுத்த கம்பி பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு நடுவு பகுதியிலே செல்லுது. இந்த நடுவில் செல்லும் அந்த பார்க்கிங் அந்த மின்னழுத்த கம்பியானது உயர் மின்னழுத்த கம்பியாக உள்ளது. இந்த மின்னழுத்த கம்பி மிகவும் தாழ்வாக உள்ளது. சுமார் 10-12 அடி தாழ்விலேயே இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியானது மிகவும் தாழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கிங் 127 ஏக்கர்ல அந்த நடுவு மையத்தில் அந்த மின்கம்பியானது சென்று வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையே தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அந்த மாநாடு நிர்வாகிகளிடம் நம்ம கேட்டபொழுது இதற்காக மின்துறையில் நாங்கள் அந்த மனு அளித்துள்ளோம், இதற்காக பணி செய்வதற்கும் நாங்கள் தெரிவித்துள்ளோம், அதில் அவர்களும் வந்து இந்த பணியினை மேற்கொண்டு இந்த தாழ்வாக செல்லக்கூடிய மின்கம்பியை உயர்த்தி கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த மாநாடுக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் மிகுந்த குறைந்த காலமே உள்ளது. உடனடியாக இந்த மின்கம்பியை மேலே உயர்த்தி கட்டுவதற்கான நடவடிக்கையை மின்வாரிய ஊழியர்களும் மற்றும் தாவேக்க நிர்வாகிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மாநாட்டிற்காக வருகின்ற வாகனங்கள் அந்த இடத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். தப்பித்தவறி அந்த இடத்தில் சென்றால் மிகுந்த ஒரு மின் பாதிப்பு, மின்கசிவு ஏற்பட்டு மின் இழப்பு மூலமாக மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரிய வருகிறது பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.